ஹாய், இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா நண்டு குழம்பு தான். என்னோட ரொம்ப ஃபேவரட் அது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வீட்டுல சாப்பிடற மாதிரி நம்மளால வெளில போய் நண்டு சாப்பிட முடியாது. டீசன்சி பார்த்து கொஞ்சம் மெதுவா சாப்பிட வேண்டியது இருக்கும். பட் வீட்டுல வந்து நண்டு வந்து பக்காவா ரெண்டு கை யூஸ் பண்ணி நல்லா சூப்பரா டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் நண்டு தான் செய்ய போறேன். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, நண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தாளிப்புக்கு எண்ணெய், மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாமே ஈக்குவலாக போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு, ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த மசாலாவை இந்த ஆனியன் கூட ஆட் பண்ணிவிட்டு இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இது ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் வந்து அடி பிடிக்கும். ஸோ கை விடாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப மிளகாய் தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சத்தூள் கொஞ்சம். ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி வரட்டும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நண்டு கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் எப்பவுமே அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நண்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் இது வந்து கொதிக்கிட்டோம். ஸோ அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். கொஞ்சம் கேலரி மட்டும் விட்டுருங்க. அப்போ இல்லைனா வந்து அடி பிடிக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரைஸுக்கு அப்புறம் தோசை இட்லிக்கெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக ரைஸ்க்கு வந்து இதை சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூடாக சாப்பாட்டுக்கு நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நண்டு கிரேவி வந்து நல்லா காட்டாக செஞ்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா கோல்டு எல்லாமே சூப்பராக சரியாயிடும். நல்லா கார சாரமாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது.